அனைவருக்கும் வணக்கம். ஞான சிறகுகள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உங்களை பாடா படுத்தி எடுக்கக்கூடிய கடன் பிரச்சனை கூட பஞ்சு பஞ்சா பறந்து போறதுக்கு பெருமாளோட பாதங்கள்ல இந்த பொருளை வச்சு வேண்டிக்கிட்டாலே போதும். அது என்ன பொருளுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிறவி கடனா இருந்தாலும், நீங்க கை நீட்டி வாங்கின கடனா இருந்தாலும், எல்லா வகையான கடன் பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய சக்தி அந்த பெருமாளுக்கு இருக்கு. பெருமாளோட பாதங்களை நாம பக்தியோடையும் உண்மையான அன்போடையும் பிடிச்சுக்கிட்டோம்னா பிரச்சனைகள் நமக்கு ஒரு பாரமா நிச்சயமா இருக்காது. தீராத பண கஷ்டம் இருக்குன்னு சொல்றவங்களும், தீராத கடன் சுமை இருக்குன்னு சொல்றவங்களும், வட்டி கூட கட்ட முடியாம கஷ்டத்துல வறுமையில இருக்கிறவங்களும் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கூடிய சீக்கிரமே நீங்களே உணருவீங்க. புதன்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். ஒரு சின்ன சதுர வடிவத்துல இருக்கக்கூடிய மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள 2 கொட்டைப்பாக்கு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 1 ரூபாய் நாணயம், 1 விரலி மஞ்சள், இந்த 4 பொருட்களையும் சேர்த்து வச்சுட்டு இத ஒரு மஞ்சள் நிற நூலால சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்ச அப்படியே பெருமாளோட பாதத்துல வச்சிருங்க. எல்லார் வீட்லயும் கண்டிப்பா பெருமாளோட படம் இருக்கும். அந்த பெருமாளோட பாதத்திலேயே இந்த முடிச்ச வச்சுட்டு என்னுடைய கடன் சீக்கிரமா தீரணும், அதற்கான வழிய சீக்கிரம் எனக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு மனசார பெருமாள பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த முடிச்ச நீங்க தயார் செய்யும் போதே உங்க மனச ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. முடிஞ்சா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த முடிச்ச தயார் செஞ்சு ரெண்டு பேருமே அவங்க கைகளால தொட்டு பெருமாளோட பாதத்துல வைக்கலாம். அதுக்கப்புறமா உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை பெருமாளுக்கு வச்சு தூப தீப ஆராத்தி காண்பிச்சு உங்க பூஜைய நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா இந்த முடிச்ச கொண்டு போய் திருப்பதி உண்டியல்ல போடுறதா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. திருப்பதி போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா இந்த முடிச்ச கொண்டு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவில் உண்டியல்ல சேர்த்து விடுவதா நீங்க மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் வரைக்கும் அந்த முடிச்சு பெருமாளோட பாதத்துல உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும். நீங்க பூஜை அறைய சுத்தம் செய்யும் போது மட்டும் இந்த முடிச்சை எடுத்து நகத்தி வச்சுட்டு சுத்தம் செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகைக்கு ஏத்த மாதிரி கூடிய சீக்கிரத்திலேயே கடன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே உங்களுடைய பண பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு எந்த வேலைகளை நீங்க செய்யணுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையா இந்த பரிகாரம் ஒரு தூண்டுதலா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினமுமே நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்க போனுக்கு உடனடியா வரும். நன்றி.